Hi friends, welcome to Kids Kitchen. இன்றைக்கி நம்ம வந்து பொரி சாட் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் ஒரு கப் கடலை எடுத்துருக்கேன். நல்லா டீப் ஃப்ரை பண்ணுங்கள். ஆயில் சேர்க்க தேவையில்லை. கடலை வறுப்பட்டுச்சு, அதை தனி பவுலில் எடுத்துக்கோங்க. தேவையான அளவு மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. நான் ஒரு ஹாஃப் அ ஸ்பூன் போடுறேன். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நம்ம இதுக்கு தனியாக பொரிக்கு தனியாக ஸ்பைசி சேர்ப்போம். ஸோ அதனால் ரொம்ப ஸ்பைசி அதிகமாகிடக்கூடாது, அதனால் கேர்ஃபுல்லாக இருங்க. நான் அதே பேனில் வந்து கொஞ்சம் ஆயில் சேர்த்துக்கிறேன். ஹாஃப் அ ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. ஆயில் ரொம்ப லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இல்லை லோ ஃப்ளேமில் வைக்கலன்னா அது கொஞ்சம் தீஞ்சிடும். ஸோ லோ ஃப்ளேமில் வச்சு லைட்டாக ஃப்ரை பண்ணிட்டு அதுலேயே ஒரு கப் பொரி சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம அந்த மிளகாத்தூளோடு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். தேவையானாலும் உப்பு சேர்த்துக்கோங்க. இதை வந்து நம்ம பொரியோடு சேர்த்துக்கலாம். பாதி வெங்காயம் போட்டுக்கோங்க, பாதி தக்காளி, பாதி வந்து கேரட் சேர்த்துக்கோங்க. கொத்தமல்லி கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. இப்போ ஒன்றா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதில் வந்து நீங்கள் லெமன் ஜூஸ் வந்து சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக மேங்கோ பவுடர் சேர்த்துக்கோங்க, ஹாஃப் அ ஸ்பூன். இது லெமன் ஜூஸ் வந்து ஆப்ஷனல் தான். வீட்டில் வந்து நான் லெமன் சேர்க்கலை. உங்களுக்கு வேணால் நீங்கள் லெமன் ஜூஸ் சேர்த்துக்கோங்க. சாட் மசாலா வந்து ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. ஒன்றா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், சாட் ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. Thank you.